ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சூப்பரான பாய் வீட்டு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க பாய் வீட்டில் எப்படி செய்வாங்களோ அதே ஸ்டைலில் இருக்கும் நான் வந்து ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி அதுக்கான காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து இப்போ ஒரு ஸ்பெஷல் மசாலா வந்து அரைக்க போகிறோம் அது எப்படின்னு பார்த்தெல்லாம் வாங்க நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைப்போம் இல்லையா இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக தான் அரைக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் வந்து பேஸ்ட்டு போடும்போது அந்தளவு டேஸ்ட் வராது இஞ்சி பூண்டு எடுத்துக்கிறேன் நான் வந்து ஒரு ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு நாலு துண்டு இஞ்சி அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டை ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு நெக்ஸ்ட் வந்து ஒரு பிரிஞ்சி அலை சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு மொத்தமாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இதுதான் ஸ்பெஷல் மசாலா நீங்கள் கடைகளில் மசாலா எதுவுமே சேர்க்க தேவையில்ல இந்த ஸ்பைசஸ் மட்டும் போட்டு செஞ்சாலே பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி மசாலான்னு கடையில் போய் வாங்கி வந்து நீங்கள் சேர்க்க தேவையில்லை வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் லைட்டாக ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் நான் வந்து நெய் சேர்க்க மாட்டேன் இப்போவே வந்து நம்ம நெய் சேர்த்து ரொம்ப வந்து ஃப்ளேமில் வந்து வதக்க போகிறோம் இல்லையா வந்து நமக்கு அந்த ஃப்ளேவர்லாம் வந்து ஃபுல்லாக போயிடும் ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம அரிசி போட்டு தண்ணிலாம் ஊற்றோம் இல்லையா அப்போ சேர்க்கும் போது நெய் வந்து நமக்கு ஃப்ளேவரும் இருக்கும் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் நெய் சேர்க்கலனாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நான் என்னென்ன ஸ்பைசஸ்லாம் போட்டு அரைச்சினோ அது இதில்லாம் ஒன்று ஒன்று போட்டுக்கிட்டேன் ஏலக்காய் பிரிஞ்சியெல்லாம் பட்டை கிராம்பு இந்த மாதிரி போட்டுட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு மூணு சேர்த்துருக்கேன் பிரியாணிக்கு பச்சை மிளகாய் சேர்க்கும் போது ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ளேவராகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து வெங்காயம் வதங்கணும் வெங்காயமும் தக்காளியும் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அதுதான் வந்து பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ இந்த டைமில் மஞ்சத்தூள் வந்து நான் சேர்த்திக்கிறேன் ஆயிலில் மஞ்சத்தூள் தூள் சேர்க்கும் போது நமக்கு கலர் வந்து கலர்ஃபுல்லாக எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்க தேவையில்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் பொடி வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள் அல்லது காஷ்மீரி சில்லி பவுடர் இது ரெண்டு எது இருக்கோ அது சேர்த்துக்கோங்க சேர்க்கும் போது அந்த ஆயில் வந்து நல்லா ரெட் கலராக மாறிடும் அப்படி மாறும் போது நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் பிரியாணி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இந்த டைமில் நீங்கள் புதினா கொத்தமல்லி சேர்க்கும் போது நீங்கள் கடைகளில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து பிரியாணி வந்து வீட்டிலே செஞ்சு செஞ்சு அந்த அளவு வந்து ஃப்ளேவராக இருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சாப்பிட்றதுக்குள்ளே நல்லா அந்த ஸ்மெல் வரும் இல்லையா ஹோட்டல் பிரியாணிலாம் அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக வந்து வரும் இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கிட்டுருக்கு நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நான் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேன் ரொம்ப பெரிய சைஸ் அது பெரிய சைஸ் வெங்காயம் நீங்கள் வந்து சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டம்ளர் அரிசி அந்த ஒரு டம்ளர் அரிசி வந்து கால் கிலோ அரிசி இருக்கும் அது வந்து எனக்கு போதுமானது ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு நான் வந்து செஞ்சிட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்ச ஸ்பெஷல் மசாலா இருக்கு இல்லையா அது வந்து இந்த டைமில் சேர்த்துக்கோங்க தக்காளி பாதி வதங்கினதும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது என்ன பிரிஞ்சு வரணும் நீங்கள் அப்படியே தக்காளி வதக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்தளவுக்கு வேகாது ஸோ ஒரு டூ மினிட்ஸ் வந்து குக்கரை மூடி வச்சுக்கோங்க விசில் இல்லாமல் அப்படியே சும்மா மூடி வச்சு ஏன்னா உங்களுக்கு தக்காளி நல்லா குழஞ்சி வெந்திருக்கும் பாருங்க சூப்பராக வந்து வெந்து வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இது நல்லா வதக்கி விட்டுட்டு ஆயில்லாம் பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பச்சை வாசம் வந்து போகணும் இஞ்சி பூண்டு அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காய்கறி என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கோமோ எல்லாம் சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு இது மூணும் வந்து நான் சேர்த்துருக்கேன் உங்கள் காலிஃப்ளவர் இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பட்டாணி இருக்கு இல்லையா பச்சை பட்டாணி க்ரீன் பீஸ் அது வந்து நைட்டே ஊற வச்சுட்டு நைட்டு இல்லைனாலும் காலையில் ஊற வச்சாலும் ரெண்டு மணி நேரத்தில் ஊறிடும் ஊறினதுக்கப்புறம் குக்கரில் போட்டு ஒரு பாதி வேக்காட அளவுக்கு வேக வச்சுட்டு இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த மீல் மேக்கர் இருக்கு இல்லையா அது வந்து சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு புளிஞ்சி வச்சுருக்கேன் அதையும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு காய்கறி மீல் மேக்கருக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி பட்டாணிலாம் உப்பு தான் போட்டு வேக வச்சுருக்கேன் ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஃபோர் மினிட்ஸ் அளவுக்கு அப்படியே மூடி விட்டுருங்க அந்த மசாலா எல்லாமே காய்கறியில் இறங்கணும் உப்பு சேர்த்தோம் இல்லையா அது எல்லாமே இறங்கிறதுக்காக ஒவ்வொரு டிப்ஸும் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டான பிரியாணி வந்து கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா டிப்ஸும் நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தயிர் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு தக்காளி புதினா வதக்கும்போதே சில பேர் தயிர் சேர்ப்பாங்க அப்படி சேர்க்கும் போது நமக்கு அந்த காய்கறிலாம் நம்ம மூடி வைக்கும்போது காய்கறி கொஞ்சம் புளிப்பாகிடும் ஸோ இப்போ சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் தயிர் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அரிசி சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து தண்ணி அளந்து சேர்த்துட்டு கூட அதுக்கப்புறம் கூட அரிசி சேர்க்கலாம் நான் இப்படி தான் செய்வேன் ஸோ நான் இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கிறேன் அரிசி சேர்த்து ஒரு கிளறி கிளறி விட்டிங்கன்னா இந்த உப்பு எல்லாமே கரெக்டாக அரிசியில் இறங்கிடுமா அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றரை கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் நான் ஒன்றரை கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி இந்த அளவுகளில் நீங்கள் குக்கரில் செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும் இதுவே நீங்கள் வந்து இட்லி பாத்திரம் அந்த மாதிரி குண்டானில் பெரிய சைஸ் இருக்கு இல்லையா அந்த அடிகனமான பாத்திரம் பிரியாணி குண்டா அதிலலாம் செய்கிற மாதிரி இருந்தால் ஒன்றரை கிளாஸ் அரிசிக்கு நீங்கள் மூன்றரை கிளாஸ் தண்ணி வைக்கணும் ஏன்னா அது வந்து இழுத்துரும் குக்கரில் வந்து ஒன்றரை கிளாஸ் அரிசிக்கு நீங்கள் வந்து மூணு கிளாஸ் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு லா உப்பு வந்து கொஞ்சம் வந்து கறிக்கிற மாதிரி இருக்கணும் தொண்டையில் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த தண்ணியை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக தொண்டையில் கறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பிரியாணிக்கு வந்து கரெக்டான அளவு உப்பு இருக்குதுன்னு அர்த்தம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கணும் லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு லைட்டாக வந்து பட்டர் சேர்த்துட்டு முடி வச்சுருவேன் நீங்கள் நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கலாம் என்கிட்ட பட்டர் இருக்கிறதுனால பட்டர் சேர்த்துக்கிறேன் சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பாடு அந்தளவுக்கு உதிரி உதிரியாக இருக்கும் ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு செவன் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லையும் வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா சூடான பிரியாணி வந்து வெஜ் பிரியாணி பாய்விட்டி ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் உதிரி உதிரியே கிடச்சிருக்கு குக்கரில் வச்சா சில பேருக்கு மோஸ்ட்டாக வந்து கொலைஞ்சிரும் ஸோ வந்து இந்த டைமிங் மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கரெக்டாக வரும் ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ளேமில் வச்சுட்டு செவன் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு ஓப்பன் பண்ணிவிடுங்க விசில் தூக்கி விட்டுருணும் உடனே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பச்சை பயிர் வச்சு நம்ம வந்து ஈரல் கிரேவி ஈரல் வறுவல் வந்து செஞ்சிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் தரேன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ